ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க. நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கிள் டைம் பார்க்குறக்கு முன்னாடி நவமூலிகை யாகத்துக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க இது. இன்றைக்கி ஒரே நாள் தான் இருக்குது நவமூலிகை யாகத்துக்கு பெயர்கள் கொடுக்க. ஸோ இன்றைக்கி ராத்திரி வர நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நவமூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, நவமூலிகை யாகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் விருப்பப்பட்டால் உங்களோட பெயர்களை இதில் நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலைன்னா பழைய வீடியோக்கள் பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கிற அனுபவங்களை கேளுங்க, உங்களுக்கு அதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால்ஸ் அனுமதியில் இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது. ஸோ வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவமூலிகை யாகத்தில் பயனடைஞ்ச ஒரு சகோதரி, என்னோடய லைஃப்பில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க லைஃப்பை டோட்டலாக மாற்றின ஒரு விஷயம் வந்துட்டு அவ்வளோ அனுபவபூர்வமாக, அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவங்க சொல்லியிருக்கிற விஷயத்த கேளுங்க. ஏன்னா அவங்க சொல்கிறத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மற்றவங்க சொல்கிறத நம்ம ஏன் வந்து காமிக்கிறோம்? ஒரு ஒருத்தர் சக்ஸஸ் ஸ்டோரி சந்தோஷமாக சொல்கிறாங்க. சிஸ்டர் எல்லாத்துக்கும் காமிங்கன்னு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரோட அனுபவங்கள் தான் நமக்கு வந்து பாடமாக அமையுது, சரிங்களா? ஸோ இது வந்து கேளுங்க, நமக்கும் கூட அதுலேருந்து ஒரு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு சக்தி கலசம் ஆஷாட நவராத்திரியோட முதல் நாளில் செய்ய வேண்டிய பூஜை முறைகளை சொல்லியிருக்கேன். அது என்னங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டுலாம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த நவமூலிகை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ மெயினாக வந்துட்டு இந்த பிளாக் மேஜிக் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், நான் நடுவில் நிறையா ஷேர் பண்ணல. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோவாக தான் வந்து ப்ராசஸ் ஆச்சு எனக்கு. ஸோ இம்மீடியட்டாக வந்து எதுவுமே தெரியல. பட் வந்துட்டு ஸ்லோவாக நடந்தாலும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அந்தந்த டைமில் வந்து கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு எனக்கு. ஸோ எஸ்பெஷலி இந்த பிளாக் மேஜிக் இஷ்யூ பற்றி நான் வந்து சொல்லணும்னா, இப்போ வந்துட்டு எனக்கு வந்து நிம்மதியாக தூங்க முடியுது. ஏன்னா எப்போவுமே எனக்கு வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், எப்போவுமே வந்து பயங்கரமாக வந்துட்டு ஒரு கெட்ட கெட்ட கனவாக வரும். என்ன சொல்கிறது, அந்த கனவில் வர்றது வந்து அது கனவு மாதிரியே இருக்காது, நிஜமாகவே சிலதெல்லாம் வந்து நிஜத்துலேயே வந்து ஃபிசிக்கலாகவும் வந்துட்டு எனக்கு அட்டாக் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இப்போ அது எதுவுமே இல்லை சிஸ்டர், எதுவுமே இல்லை. இப்போயும் வந்து கனவுலாம் வருது, ஆனால் வந்துட்டு முன்னாடி வர மாதிரி ரொம்ப அப்படியே ஆக்ரோஷமாக கோரமாக ரொம்ப எமோஷ்னலி ஃபிசிக்கலி அஃபெக்ட் ஆகிற மாதிரி இப்போல்லாம் வந்துட்டு எதுவுமே வரதே இல்லை. இதனாலேயே நான் வந்து நைட்டு தூங்கவே மாட்டேன். ஐயோ கண்ணை மூணு நாளே ஏதாவது வருமோ அப்படின்னு சொல்லி சொல்லியே தூங்காமல் நான் ஹெல்த் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிட்டேன் நான். இப்போ அதுவும் இல்லாமல் வந்துட்டு நைட்டு நான் வந்து ஏதாவது டிவோஷனல் சாங் எனக்கு வந்து சைட்டில் போயிட்டே தான் இருக்கும், மொபைலில் ஏதாவது ப்ளே பண்ணிக்கிட்டே தான் நான் வந்து அப்படியே தான் தூங்குவேன் நான். இப்படி தான் போயிட்டு இருந்தது ரொம்ப நாளாக. ஆனால் இப்போ வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து நான் வந்து டிவோஷனல் சாங் எதுவும் ப்ளே பண்ணுறதில்லை. அப்புறம் நைட்டு தூங்கும் போது வந்துட்டு நல்லா வாராகிக்கிட்டேன்னு வந்து ப்ரே பண்ணிவிட்டு அப்படி தான் நான் வந்து படுத்து தூங்குறேன். அதுக்கப்புறம் வாராகி சித்தர் ஐயா அவங்களையும் வந்து நான் நினச்சிட்டு, ரெண்டு பேரையும் நினச்சிட்டு வேண்டிட்டு தான் நான் வந்து நைட்டு தூங்குறேனே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்துட்டு முன்னாடி நடந்த மாதிரி எதுவுமே இல்லை, பயமுறுத்துகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வராகி. எனக்கு உண்மையாகவே இந்த நவமூலிகை வந்துட்டு என்னோட லைஃப்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது டேர்னிங் பாயிண்ட் தான் எனக்கு. ஸோ இதுக்கப்புறமும் எல்லாமே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே விலகி சரியாகும் எனக்கு 101% நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால நான் கண்டினியூ பண்ணுவேன். என்ன இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் இந்த நவமூலிகை யாகம் மட்டும் விடவே முடியாது. ஏன்னா அது அது வந்து என்னோட இப்போ லைஃப் லைனாக ஆயிடுச்சு. எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சு எல்லாமே மாற்றி ஒரு வேறு ரூட்டில் வந்து என்னை இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க, கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க வாராகி. அதுக்கு மேலே வார்த்தையால் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ராஜி. இந்த சிஸ்டர் சொன்னது வந்து நீங்கள் எல்லாரும் வந்து கேட்டிருப்பீங்க. எனக்கு இவங்க வந்து ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்து என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர் இவங்க, ஆரம்பத்துலேருந்து என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா இவங்க ஒரு மனுஷனுக்கு தேவை நிம்மதியான ஒரு சாப்பாடு, நிம்மதியான ஒரு தூக்கம். இது ரெண்டும் தான் அடிப்படையே. அதுக்காக வேண்டி தான் எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்படுறது. அந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா மனுஷன் பைத்தியம் ஆகிடுவான். இந்த சிஸ்டர் அவங்க வாழ்நாளில் ஒரு முக்காவாசி நாட்களை வந்துட்டு தூக்கம் இல்லாமலே வந்து கழிச்சிருக்காங்க. அவ்வளோ வந்து ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க. ஒரு கோவிலுக்கு போக முடியாது, ஒரு கோவிலில் கால் எடுத்து கூட வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. பட் இன்றைக்கி அவங்க லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகி நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயம் நம்ம வாழ்க்கையிலே வந்து ஒரு நிச்சயம் நல்லது நடக்கும்னு நம்ம நம்பிகிட்டே இருக்கும்போது கட்டாயம் அது நடந்துடும்.
அது மாதிரி தான் அவங்களுக்கும் நம்பியிருக்கு. அவங்களோட நம்பிக்கையினால் இன்றைக்கி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் வராகிய அழகாக ஒரு பால வராகிய அழகாக குழந்தையாட்டாக மஞ்சள்லேயே வந்து வடிவமைச்சிருக்காங்க. எப்படி இருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், இது அந்த சகோதரி வந்து செஞ்சது. அவ்வளோ அழகாக அந்த பாலவராகி இப்படி பச்சை குழந்த மாதிரி தூக்கிட்டு வந்துடலாம் போல இருக்குது. அவ்வளோ ஆசையாக இருக்குது. எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க நீங்கள் யாரும் விரும்பாதவங்க இருக்க மாட்டீங்க. இத்தனை அழகு வராகிய கட்டாயம் எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட விருப்பத்தையும் வந்து சொல்லுங்கள், எப்படி இருக்காங்க அம்மா அப்படிங்கிறத. இது வந்துட்டு அந்த சகோதரி வந்து நமக்கு வேண்டி செஞ்சு காமிச்சு, சிஸ்டர் சப்ஸ்கிரைபருக்கு காமிங்க, எங்கள் வீட்டில் வராகி ஃபோட்டோ இல்லை, ஸ்டாச்சு இல்லை, எதுவுமே இல்லை, நான் அம்மாவை மஞ்சளில் செஞ்சு வச்சு நான் சாமி கும்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அழகாக செஞ்சு நமக்கு வேண்டி காமிச்சு. இன்னொரு சகோதரி வீட்டில் பார்த்தீங்கன்னா, தீப ஒளியில் அப்படியே பொட்டு கண்ணு வாயின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக குட்டியாக வந்து தீப ஒளியில் தெரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இமேஜும் நீங்கள் பாருங்கள். இது பாருங்கள், அந்த சகோதரி வீட்டில் எவ்வளோ அழகாக தீப ஒளியில் இந்த கண்ணு மூக்கு வாயின்னு ரொம்ப அழகாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சகோதரி வீட்லேயும் வந்து அவங்க தீபத்தில் வந்துட்டு அப்படியே அழகாக அந்த ஷேப் அப்படியே வராக ரூபங்கிறது அப்படியே தெரியுது. அந்த கண்ணு மூக்கு அந்த எல்லாமே தெரிது பாருங்கள். இந்த ஒரு சைடு கண்ணு இந்த மூக்கோட துவாரம் முறக்கொண்டு தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குங்கிறத கட்டாயம் ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். இப்போ வந்துட்டு நம்ம முதல் நாள் ஆஷாட நவராத்திரி நாளில் வந்துட்டு என்னென்ன செய்யணும், முதல் நாள் பூஜை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன். மெயினாக எல்லோரும் கேட்டால், நேற்று வந்து நான் பிள்ளையார் பூஜை 28ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு பிள்ளையார் பூஜையை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். முளைப்பாரி போடுறது வந்து எப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. முளைப்பாரிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஏதோ ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் மண் போட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தானியத்தை போடணும், கடுகு, வெந்தயம், கொத்தமல்லி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் வகைகள் அதில் போட்டிங்கன்னா அது முளைச்சி வரும். சுண்டல் அந்த மாதிரி எந்த பயிர் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பயிரை வந்து அதில் போட்டு முளைக்க விடுவாங்க, அது முளைச்சி வரும். அதுதான் முளைப்பாரிங்கிறது. இது 28ஆம் தேதி விநாயகர் பூஜை செய்யும் போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முதல் நாள் 29ஆம் தேதி ஆஷாட நாளில் நம்ம வைக்க வேண்டிய கலசம் பற்றி நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். சக்தி கலசம், முதல் நாள் சக்தி கலசம். இந்த சக்தி கலசம், அதாவது இன்னொரு டவுட் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இந்த 9 நாட்களும் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சாப்பிடாமல் இருக்கிறது தப்பு இல்லை, சரிங்களா? என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எப்போவுமே வந்து சாப்பிட்டுட்டுருக்கிற ஒரு விஷயம், ஒரு தை அமாவாசை, தைப்பூசம், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான நாட்களில், முக்கியமான நாட்களில் வந்து நம்ம நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு அந்த கடவுளுக்குன்னு சில நேரம் வந்து நம்ம பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி இந்த ஆஷாட 9 நாட்களும் வந்துட்டு நான்வெஜ்ஜை தவிர்த்து இது செஞ்சிங்கன்னா ரொம்ப பலன் கொடுக்கும் நமக்கு. நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது, பட் வந்துட்டு தவிர்க்கவே முடியாது, எங்கள் குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த பூஜையை கடைப்பிடிக்கிறவங்க வந்து அது சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது, சரிங்களா? முளைப்பாரி சொல்லிட்டேன் அப்படிங்கிறது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து கலச பூஜைக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு சக்தி கலசம் வந்து வைக்கணும். இந்த ஆஷாட நவராத்திரி பூஜைகளை வந்து செய்யறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம், ஈவினிங் 6:30 மேலே 10 மணி வரை நீங்கள் வந்து செய்யலாம். ஆஷாட நவராத்திரிங்கிறது ஈவினிங் டைம் தான் செய்வாங்க. ஸோ ஈவினிங் டைம் தான் வந்து நல்லது. ஈவினிங் டைமே இதை செய்யுங்க, சரிங்களா? காலையில் நேரத்தை விட நவராத்திரி எல்லாமே ஈவினிங் தான் செய்வாங்க, சரிங்களா? ஸோ அப்படி பண்ணிக்கோங்க. இந்த சக்தி கலசத்தில் நம்ம செய்ய வேண்டிய பொருள், அதில் போட வேண்டிய பொருள் வந்து என்னென்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற மண் பாத்திரமோ, அதாவது மண் கலயமோ, மண் கலசமோ, இல்லை செம்பு கலசமோ, இல்லை சில்வர், அந்த மாதிரி என்ன இருக்கோ ஒரு கலசம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த கலசத்துக்குள்ளே போட வேண்டிய பொருட்கள் வந்து சொல்கிறேன் பாருங்கள். கோமதி சக்கரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கோமதி சக்கரம் போடுங்க. சில்லறக்காசு, சில்லறக்காசு வந்து ஒரு கைப்பிடி எடுத்து கூட நீங்கள் போடலாம். ஏன்னா அந்த சில்லறக்காசோட பர்பஸ் என்னங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன். சில்லறக்காசு வந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடியும் கூட எடுத்து, அது 1 ரூபா நாணயமோ 5 ரூபா நாணயமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி எடுத்து போடுங்க. ஒரு ஏலக்காய் போடுங்க. உங்கள் வீட்டில் தங்க நகை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு மோதிரமோ கம்மலோ ஏதாவது ஒன்று அதுக்குள்ளே போடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, ஒரு 2 அரிசி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் முக்கியமாக நினைக்கிற, அதாவது நீங்கள் இதில் என்ன போடுறீங்களோ அது பல மடங்காகும் இந்த சக்தி கலசத்துக்குள்ளே. அதை மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு நல்லா விருத்தி ஆகணும், எதெல்லாம் நமக்கு பெருகி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 9 பொருட்கள். அரிசி வந்து போட்டால் நமக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஏலக்காய் போடும்போது பணப்பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். இந்த சில்லற காசுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காயினை கடைசியில் எடுத்து நம்ம கல்லா பெட்டியில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம பர்சிலன்னு சொல்லிட்டு அதை எல்லா இடத்துலையும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்த ஆஷாட நவராத்திரி வரைக்கும் இது வைக்கும்போது குறைவில்லா பண வரவு வந்து நமக்கு அதிகரிக்கும். தங்க நகை போடும்போது தங்க நகை பெருகி வரும். வெள்ளி போடும்போது வெள்ளி வரும். இந்த மாதிரி ஒரு 5 பொருளோ 3 பொருளோ, ஒரு எலுமிச்சம்பழம் போடணும், ஒரு எலுமிச்சம்பழம், இதெல்லாம் வந்துட்டு உள்ளே போடணும்.
இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சம் அதில் போட்டு தண்ணி நிறச்சி வச்சு அந்த தேங்காய்க்கு வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு உங்களுக்கு தெரியும் கலசத்துக்கு நம்ம எப்படி வைப்போம். அதே மாதிரி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி இந்த தேங்காயை வந்து அது மேலே வச்சு பூ சுற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி மாவில் வச்சு பூ சுற்றி வந்து வச்சிடணும் சரிங்களா. இப்படி வந்து ஒரு கலசம் வந்து வைக்கணும் முதல் நாள் ஆஷாட நாள் அன்னைக்கு. இது வந்து நீங்கள் வராகி கிட்ட நீங்கள் எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுட்டு ஈவினிங் நீங்கள் ஒரு 6 மணி போல் 7 மணி போல் நீங்கள் விளக்கு வைக்கும்போது இந்த கலசத்தை எடுத்து அப்படியே அம்மா பாதத்தில் வச்சிடணும். வைக்கும்போது நல்லா சொரம் கேட்டுக்கோங்க. கலசத்துக்குள்ளே என்னெல்லாம் பொருள் போடுறீங்களோ அந்த பொருள் ஒன்றொன்றும் நீங்கள் போடும்போது வராகியோட பேரை சொல்லி எல்லாம் பல மடங்கு பெருகி வரணும்னு நினச்சி அதை மனசார போடுங்க. என்ன காரியம் நினச்சி இதை நீங்கள் செய்கிறீங்களோ இந்த கலசம்லாம் வச்சுட்டு அம்மா கிட்ட இந்த வாட்டி இந்த 9 நாட்கள் முடிகிறக்குள்ள எங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடணும், எனக்கு வர வேண்டிய பணம் வந்துடணும், என்ன காரியம் உங்களுக்கு இருக்கோ அதை வந்து ஒரு வரமாக கேளுங்க. இது 9 நாளும் உங்களுக்கு கிடைச்ச வரம், இந்த 9 நாட்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக வந்து நடந்தே தீருங்க. அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இந்த ஆஷாட நவராத்திரிக்கு. இப்படி வந்து கலசம் வச்சு கேளுங்க. கலசம் வச்சு முடிச்சாச்சு, நெய்வேத்தியம் என்ன வைக்கிறது அந்த முதல் நாள் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். முதல் நாள்ன்றனால சர்க்கரை பொங்கல் செய்யுங்க. அதாவது இந்த 9 நாட்களும் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் அரிசியில் அம்மாவுக்கு ஒரு பிரசாதம், அது வந்து சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம், நெய் பொங்கலாக இருக்கலாம், தாளிச்ச சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, ஏதாவது ஒரு சாதம் வந்துட்டு அம்மாவுக்கு வச்சு அது கூட அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கிழங்கு வகைகளோ பயிர் வகைகளோ இது ஏதாவது வைக்கணும் சரிங்களா. முதல் நாள்ன்றனால சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் கூட வந்து உளுந்து வடை செஞ்சு வைக்கலாம், உளுந்து கஞ்சி வைக்கலாம். இந்த மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை சக்கரவள்ளி கிழங்குல தேனூற்றி வைக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச இந்த காம்பினேஷனில் நீங்கள் நெய்வேத்தியம் வச்சுருங்க. சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க. இது வந்து முதல் நாள் பூஜையில் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு ஸ்லோகம் ஏதாவது செய்யணுமா, என்ன ஸ்லோகம் சொல்கிறது, போட்டி சொல்லணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா வராகி மாலையை மனசார படிங்க. வராகி மாலை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், PDF-ல இருக்கும், லெட்டர் ஃபார்மேட்டில் கூட இருக்கும், நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. வராகி மாலை ஒரு வாட்டி படிக்கிறது மிகுந்த சக்தி வாய்ந்தது. இது வந்து ஆஷாட நவராத்திரி முதல் நாள் நீங்கள் செய்யணும் சரிங்களா. இதை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் நாளைக்கு வீடியோவில் அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். நாளைக்கு வந்துட்டு ஆஷாட நவராத்திரி 2வது நாள் பூஜை என்ன பண்ணணுங்கிறது நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேங்க. மீண்டும் நாளை சந்திக்க வரை உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.